வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. நான் வந்து புவனேஸ்வரி. சமூக சேவையில் வந்து அதிகமான நாட்டம் கொண்டவன். கடந்த ஒரு வருடமாக இந்த மாடி தோட்டம் அமைச்சு செயல்பட்டு இருக்கேன். என்விரான்மெண்ட் பொல்யூஷன் ஆகாம தடுக்கிறதுக்கான முதல் படியா நான் வந்து இதை செஞ்சேன். இதை வந்து நான் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு. என் சேவைகளில் இதுவும் ஒரு சேவையாக தான் செஞ்சிட்டு இருக்கேன். வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது என் வீட்டு தோட்டத்தில் வி சந்துரு. நேற்று நம்ம யாரை பார்த்தோம்னா புவனேஸ்வரி அம்மாவை பார்த்தோம். அவங்ககிட்ட கேட்ட கேள்விகள் என்னென்னா, அவங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்துச்சு, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நமக்கு தெரியாத பல கேள்விகளை நம்ம வைப்போம், நம்ம அதுக்கான பதில் அவங்க தருவாங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம்மா. வணக்கம். நேற்று நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அழகாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நீங்கள் அமைச்சிருக்கீங்களா இந்த டெரஸ் கார்டனிங், இது ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு ஆர்வம்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கும்ல, இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் இதை வச்சிடலாம், இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் இவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு? ஏன்னா சில பேர் வந்து வெயில் காலத்தில் ஆரம்பித்து நிறைய நட்டாக இருப்பாங்க, சில பேர் ஆடி மாதத்துக்கு அப்புறமா ஆரம்பித்து அந்த வந்து நல்லா ஒரு செழிப்பாக இருந்திருக்கும் அவங்களுடைய வளர்ச்சி. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஏதாச்சும் பாதிப்பு கண்டீங்களா, அடிபட்டீங்களா? இதுக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணது வந்து 15,000 ரூபாய் தான். இது வந்து எல்லா லேடிஸும் ஒரு பொருளை அடகு வச்சு கூட இதை பண்ணிடலாம், யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாம், அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கலன்றப்ப, இது வேணும் ஒவ்வொருத்தரும் செய்யணுன்றப்ப நான் இறங்கிட்டேன். ஃபஸ்ட்டால் இறங்கி நான் செய்ய ஆரம்பித்தேன். இதில் வந்து எந்த நஷ்டமும் எனக்கு வரவே இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விதைகள் கூட நான் தூவலை, பயிர் ஊக்கிகள் கூட நான் எதுவுமே போடல. இருக்கிறது ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தை செய்கிறப்ப நம்ம மண்ணை நம்பணும். நம்ம மண், நம்ம பூமியை நம்பினோம்னாலே விவசாயத்தை செழுமையாக செய்ய முடியும். அதில் எந்த பெஸ்டிசைட்ஸும் போடாமல் இருக்கிறதுனாலேயே நல்லாவே வளர்ச்சிகள் வந்து நம்ம பார்க்க முடியும். இதில் வந்து பெரிய வந்து மூலிகை செடிகளாலெல்லாம் நான் வந்து நிறைய வந்து பயன்பட்டுருக்கேன். பர்சனலாக வந்து நிறைய பயன்பட்டிருக்கேன், நோய்கள்லேருந்து விடுபட்டிருக்கேன். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு இதனால எந்த நஷ்டமும் எனக்கு இல்லை இது வரைக்கும். இதுவரையும் எதுவுமே கிடையாது. நீங்கள் பறிக்கிறீங்களா இந்த பூக்களாக இருக்கட்டும், இல்லை மூலிகை செடிகளாக இருக்கட்டும், இல்லை காய்கறி, அதெல்லாம் உங்கள் தேவைக்கு போக ஏன்னா விற்பனை செய்கிறீங்களா, இல்லை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்றீங்களா? இல்லை, விற்பனை செய்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓ, இங்கே உங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து சில பேர் அந்த தொட்டியில் வைக்கிறாங்கல்ல, சில பேர் தொட்டியில் வைக்கிறாங்க, பிளாஸ்டிக் டப்லையும் வைக்கிறாங்க, சில பேர் வந்து அந்த பிளாஸ்டிக் பேக்லையும் வைக்கிறாங்க. நீங்க வந்து இந்த செடி எங்க தோட்டத்தை பார்க்கும் போது நீங்க எல்லாத்துலயும் வச்சிருக்கீங்க, எல்லாத்துலயும் வைக்கிறது நல்லதா? எல்லாத்துலயும் வைக்கிறது, பிளாஸ்டிக் பேக்ஸ் அவாய்ட் பண்றதுதான் நல்லது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணது பிளாஸ்டிக் பேக்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது மண்ணில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பிளாஸ்டிக் பேக்ஸுன்றது வந்து அதிக அளவு நம்ம டெரஸ் கார்டனிங்கில் ஏற்ற முடியாது அப்படின்றதுனால பிளாஸ்டிக் பேக் கொண்டு வந்தேன். ஆனால் ஆக்சுவலாக பிளாஸ்டிக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி எப்போ வந்து மண் தொட்டியில் தான் நல்லது. ஆனால் டெரஸ் கார்டனிங்கன்றப்ப வெயிட் ஏற்றக்கூடாதுன்றதுனால நம்ம இந்த மாதிரி பேக்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம். இந்த பேக்ஸ் வந்து ரீயூசபிள், இது வந்து 3-4 ஆண்டுகள் வந்து இதை வச்சே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ரொம்ப இழுத்து செஞ்சு பண்ணி எடுக்கிறவங்களுக்கு தான் அது கிழியும். ஓகேங்களா? இப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணுறதுன்னா நம்ம வந்து எது எப்படி வந்து லாங் ஸ்டாண்டிங் அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் பிளாஸ்டிக் யூசேஜ். யூஸ் அண்ட் த்ரோன்னு தூக்கி போடுறது கிடையாது அது. ஆமாம். சரிம்மா, நீங்கள் பிளாஸ்டிக் யூசேஜ் எல்லாம் இப்போ நீங்கள் டெரஸ் கார்டனிங் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறீங்கள. இப்போ வந்து மொட்டை மாடையில் வந்து இருக்கும் போது செம ஹீட்டாக இருக்கும்ல, அதோட தாக்கம் வந்து அந்த பிளாஸ்டிக் பேக் போகாதா? போக தான் செய்யும், அதே தாக்கம் எல்லாமே இருக்கும். அந்த பிளாஸ்டிக் பேக்கோட சைடு லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வர அந்த மண் இருக்கு இல்லையா, ஒட்டின மண்டுகள், அந்த இடத்துல தாக்கம் இருக்கும். செடிக்கோ வேருக்கோ பாதிப்பு ஆகாது. நீங்க விதை போட்டு தான் வச்சேன்னு சொன்னீங்கல்ல, அந்த விதை போடும் போது நீங்க எத்தனை நாள் அது வந்து நீங்க பராமரிச்சீங்க? ஏன்னா சில பேர் வந்து விதை போகிறது வந்து எனக்கு சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுவாங்க, அதை நாற்று நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்றாக வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. நீங்கள் எல்லாமே விதை மூலியமாக தான் நான் செஞ்சேன்னீங்களே, அந்த விதை போடுறதுக்கு அது செடியை வந்து கொஞ்சம் வளர்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆச்சு, நீங்கள் எப்படி அதை பராமரிச்சிங்க?
அது ஒரு 5-6 நாட்கள் தான் ஆச்சு. ஓ, அது அப்படியே துளுத்து வந்துருச்சு சின்னதா. அதை எப்படி பராமரிச்சேன் அப்படின்னா, ரெண்டு வேளை தண்ணியை வந்து அந்த ஸ்ப்ரிங்க்லர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் ஊற்றுனேன். ஓ, மேலோட்டமாக ஊற்றணும், நிறைய ஊற்றக்கூடாது, எடுத்து மகளையும் கொட்ட முடியாது. அந்த ஸ்ப்ரிங்க்லர் மூலயமா ஊற்றணும்னு வச்சுக்கோங்கன்னா, மேல் பகுதி மட்டும் அந்த விதைக்கு தேவையானது அந்த தண்ணி படும் அதில். அது ரெண்டு வேளை பட்டுட்டு இருக்கிறப்ப ரொம்ப நல்லது. இதில் தண்ணி வந்து நம்ம வந்து ஊற்றிட்டு இருக்கிறப்பயே மண்புழுக்கள்லாம் உற்பத்தி ஆகும், அதுவே செழுமைப்படுத்தும். ஓ, அப்போ நமக்கு தேவையான தண்ணியை நம்ம கொடுத்தோம்னா அதுலயே மண்புழு எல்லாமே அந்த மண்ணில் இருக்கிற ஊட்டத்தால. எந்த பெஸ்டிசைட்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லையா, நம்ம வந்து இயற்கை சார்ந்த மண்ணை தான் வாங்கிட்டு வரோம். அதில் எல்லாமே நம்ம வந்து எல்லாமே அதில் கலந்துடுறோம், உரங்கள் எல்லாத்தையும் கலந்துடுறோம். அப்போ அதுலேருந்து மண்புழு உருவாயிடும். ஓ, அப்போ அந்த மண்ணில் எல்லாமே உரம் எல்லாமே சேர்ந்து சொல்றேன். சரிம்மா, உங்களுக்கும் மற்ற எல்லாமே டெரஸ் கார்டனிங் தான் வச்சிருக்காங்க, உங்களுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க? எல்லாருக்கும் எப்படி அப்படின்றது, எப்படின்னா ஒரு கார்டனிங்னா அது வந்து இப்படி இருக்கணும், என்னோட தேவைகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. எனக்கும் அப்படி தான், என்னோட தேவைகள்ன்றது மூலிகைகளை வந்து நான் வந்து இப்போ இதில் வந்து நிறையா வந்து பிரசித்தப்படுத்தி அதை டெய்லி எடுத்துக்கவும் பண்ணுறேன், அந்த மூலிகைகளை சாப்பிடவும் செய்கிறேன், நேரடியாக எடுத்துக்கிறேன், இயற்கை உணவாக நான் எடுத்துக்கிற தொட்டு. என்னோட கார்டன் வந்து எனக்கு ஸ்பெஷல். ஓ, அந்த மூலிகை செடி நீங்க ஆமா இயற்கையாவே சாப்பிடுறேன். அவங்க எல்லாம் வந்து அதை வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க, அதனால பெரிய ஆதாயம் அவங்களுக்கு இருக்காது. தெரியாது, பழங்காலத்துல காட்டுவாசி பண்ற மாதிரி இப்ப நீங்க இதை தவிர்த்து வேற எதனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த இயற்கை உரத்தை நம்மளே கொடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுல எதனா பண்ணுவாங்க, இந்த பஞ்சகாவியம் பண்றதுதான். நான் என்ன சொல்றேன், பஞ்சகாவியம் இது வந்து இயற்கை சார்ந்த ஒரு பொருள், ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் இன் அ மந்த்தோ ட்வைஸ் இன் அ மந்த்தோ கொடுப்பீங்க. டெய்லி பஞ்சகாவியம் கொடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ வாங்கி வைக்கணும். டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பஞ்சகாவியம் கொடுக்குறவங்களையும் எனக்கு தெரியும், ஓகேங்களா. இந்த மாதிரி செய்கிறது நல்ல விஷயங்கள் தான், அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அந்த அளவுக்கு செலவு அதிகமாகும். ஆனால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்கள் உள்ள சத்துக்கள்லாம் நம்மள்கிட்ட இருக்குது, நம்ம தண்ணியிலேயே, நம்ம வந்து யூஸ் பண்ணி போடுற தண்ணியிலேயே எல்லா பொருட்களோட சத்துக்களும் அதில் இருக்கும், டைலூட் ஆகிடும். அதை எடுத்து நீங்கள் ஊற்றுறதுனால உங்களுக்கு டெய்லி ப்ராசஸ், உங்களுக்கு வந்து இயற்கை முறையிலேயே டெய்லி ப்ராசஸ் கரெக்டாக போயிட்டுருக்கும். ஓ, அப்போ நீங்கள் ரீயூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க எல்லாமே. ஓ, இப்போ நீங்கள் செடி வச்சுட்டீங்கல்ல, அந்த செடி வச்சதுக்கப்புறம் அது பட்டு போயிடுச்சுன்னா உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? பட்டு போகிறதுக்கு அளவுக்கு விடுறதில்லை செடியை, எப்படியாவது வாழ வச்சிருவேன். அது பட்டு போகுது அதையும் தாண்டி அப்படின்றப்ப கஷ்டமா தான் இருக்கும் அது, அந்த சூழ்நிலை. அது அடுத்த செடிக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். இப்போ செடிகளா இருக்கிறதால நீங்க வந்து அப்படியே அந்த பாட்ல வச்சிட்டீங்க, இப்ப கொடிக்கு வேற எதனா நீங்க ஏற்பாடு செஞ்சிருக்கீங்களா? மாட்டு ஏற்பாடு? ஆமா, என்ன செஞ்சு? கொடிகளுக்கு தான் இந்த மாதிரி நான் வந்து கட்டியிருக்கேன், முட்டு கொடுத்து, கம்பு முட்டு கொடுத்து, இது மாதிரி கயிறுகள் வந்து நம்மளே செய்யலாம் எல்லாமே. இதுக்கெல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையில்லை, நம்மளே போய் அந்த கொம்பை வாங்கிட்டு வந்து கயிறை வாங்கிட்டு வந்து இது மாதிரி செய்யலாம். ஓ, நீங்கள் கொடிக்கும் இந்த மாதிரி ஆல்டர்னேட் வச்சுருக்கீங்க? ஆமாம். ஆ, நீங்கள் வந்து இந்த ட்ரெயின் ட்ரேலாம் நிறைய பேர் போட்டு வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்களா? ஆமாம், கம்போஸ்ட் பின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். அதில் ட்ரெயின் ட்ரேன்னு வந்து இருக்குது, எப்படின்னா கீழே வந்து அதில் வந்து ஹோல்ஸ் மட்டும் போட்டுட்டு அதுலேருந்து நான் எடுத்து அந்த தண்ணியும் ஊற்றலாம் செடிகளுக்கு, ரொம்ப நல்லது. செடிகளுக்கு அந்த பாட்டு வச்சுருக்கீங்க, கொடிகளுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கீங்க. இப்போ ஈட்டோட தாக்கம் அதிகமாக இருக்குல்ல, அதுக்கு எதனா ஒரு இந்த செடிகளை பராமரிக்கிறதுக்கு எதனா ஷேட் நெட் எதனா போட்டிருக்கீங்களா? ஷேட் நெட்டுன்னு நான் போடல, எதுனாலன்னா ஹீட்டு தாக்கம் இருக்கிறப்ப மட்டும் அது தேவைப்படும். இதே மழை காலங்கள் மற்ற காலங்களில் அது தேவைப்படாது. அப்போ அப்போ கழட்டி வச்சுக்கலாம்ல, அப்போ மழை காலம். ஆ, அப்போ கழட்டி வச்சுக்கலாம், ஆனால் அதோட தேவை எனக்கு வரல இன்னும். ஓ, இல்லை நிறைய பேர் இப்போ இருக்க அடிக்கிற 100 டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்குதுன்றாங்க, நம்மளாலே தாக்கு பிடிக்க முடியல, நமக்கே நிறைய தண்ணி தேவைப்படுது. அப்போ செடிகளுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படும்ல, அப்போ ஷேட் நெட் போடுறது கட்டாயம் தானே? அது போடலாம், இன்னுமே அதை வந்து அதை செயல்படுத்துறதுக்கான வேலைகளை வந்து நான் இன்னுமே இறங்குவேன். ஓ, ஆனால் ஷேட் நெட் போடுறது ரொம்ப நல்லது தான். ஓ சரி, இப்போ செடிகள்லாம் பராமரிக்கிறீங்களா, நீங்கள் பராமரிக்கிறது மற்றவங்களுக்கு என்ன ஒரு வேறுபாடு இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, 6 மணிக்கு முன்னாடியே நான் தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு 6 மணிக்கு முன்னாடி தண்ணி ஊற்றுவாங்க. ஆமாம், சூரியன் இறங்கணும். அது சரியான ஒரு இதுதான், ஏன்னா எதனால சரின்றது அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக டேங்க்ல இருக்கிற ஓவர்ஹெட்ல இருக்கிற தண்ணி வந்து டேங்க்ல இருக்கிறது ஹீட் ஆகிடும். ஓ,
ஒரு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா 9:30 மேலே ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அதை எடுத்துட்டு நீங்கள் ஊற்றுறப்ப அதுக்கு வந்து ஹீட்டு வாட்டரை வந்து நீங்கள் கொடுக்குறப்ப அதுக்கு வந்து பலன் இல்லை, அது வந்து காஞ்சி மடியும். நம்ம எப்பயுமே இந்த 6-8 கணக்கு வச்சுட்டு 8 கணக்கு வச்சுக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றிட்டோன்னா அவங்களுக்கு கூலாக, நம்ம பாடியை எப்படி நம்ம கூல் பண்ணுறோம், பச்சை தண்ணியை ஊற்றி கூல் பண்ணுறோம் இல்லையா தலைவலியா, அதே மாதிரி தான் அவங்களுக்கும் கூலிங் பண்ணிங்கன்னா அவங்க செழிப்பாக வளருவாங்க. ஆமாம் செஞ்சிடணும். அதே மாதிரி ஈவினிங் டைமும் அதே தான், 4:30 மேலேயும் 6-30 to 6:30 ஊற்றிட்டா நைட்டு நேரத்தில் ஏற்படுற பாதிப்புகள் பூச்சிகளோட அதிகரிப்பு வந்து நைட் நேரத்தில் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவாங்க தண்ணியை. நைட் நேரத்தில் காய்களை பறிக்கக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து முன்னாடியே பறிக்கணும், 5:30 காய்கறிகளை பறிக்கணும், அதெல்லாம் சொன்னதுக்கு காரணம் பூச்சிகளோட பாதிப்பு நம்மளை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொன்னது. சரிங்களா, இதில் வந்து சுவாசமும் இருக்கும், அதுக்கு அந்த நேரத்தில் நம்ம பறிக்கலாம், அந்த நேரத்தில் தண்ணி ஊற்றலாம். அது தூங்குற நேரம்னு ஒன்று இருக்குது, அந்த நேரத்தில் நம்ம தண்ணி ஊற்றுறதோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எந்தாவது ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கறதோ தேவையில்லாதது. எல்லாமே வெயிலுக்கு முன்னாடி வெயில் அப்புறமா என்ன முன்னோர்கள் வந்து இயற்கை சார்ந்தோர்கள் சொன்னாங்களோ அது சரியான விதம் தான், அது அனுபவ ரீதியா நான் கண்ட உண்மை. ஓ சரிங்க. சில செடிகள் எல்லாம் பூச்சி அடிச்சிருச்சுன்னா நீங்க அப்ப என்ன செய்வீங்க? பூச்சி அடிச்சு அந்த வேப்ப எண்ணெய் புங்க எண்ணெய் இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி வாட்டர்ல வந்து 20 லிட்டர் வாட்டர்ல வந்து 5 ml எடுத்து டைலூட் பண்ணி எல்லாருக்கும் ஊத்துறது. ஸ்ப்ரேவாகவும் அதை அடிக்கலாம், அதே டைலூஷன் பொசிஷனில் நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி அதை வந்து அந்த அந்த மேலே நுனியிலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் வந்து அடிக்கலாம். அதனால் நல்ல மாற்றங்கள் தெரியும், பூச்சிக்களோட பாதிப்பும் வந்து போகும். சரிம்மா, இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னது ரொம்ப நன்றிம்மா. மீண்டும் நாளை சந்திக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்னா மாடி தோட்டம் நம்ம எப்படி பராமரிக்கணும், அது மட்டும் இல்லாமல் ட்ரே போட்டு எப்படி நம்ம அதை பயன்படுத்துகிறோம், இந்த மாதிரி நமக்கு தெரியாத பல விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்துரு. வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.